தமிழகத்தில் கொரோனா பரவல் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் நிலையில் நாளை முதல் தமிழகத்தில் ஆம்னி பேருந்துகள் ஓடாது என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொரோனா தொற்று பரவல் கட்டுக்குள் வந்த பிறகே ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் என உரிமையாளர்கள் தற்போது விளக்கம் அளித்துள்ளனர். தமிழகத்தில் நாளை முதல் ஆம்னி பேருந்துகள் ஓடாது என்றும் தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இன்று முதல் சில கட்டுப்பாடுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இரவு நேர ஊரடங்கு காரணமாக ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது என்று உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நாளை முதல் பகல் மட்டும் இயக்கப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் முற்றிலும் ஆம்னி பேருந்து இயக்கத்தை நிறுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்னி பேருந்துகள் ஓட்டுநர்கள் சங்கத்தைச் சேர்ந்த ஜெயம்பாண்டியன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், தற்போது இரவு நேர ஊரடங்கு காரணமாக ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது என்று நீங்க தெரிவித்திருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தற்போது வந்து இன்னைக்கு காலையில வந்து அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினுடைய செயற்குழு வந்து நடந்துச்சு. அதுல அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களும் கலந்துகிட்டாங்க. அவங்க வந்து இப்ப இரவு நேர எங்களுடைய ஆம்னி பேருந்தை பொறுத்த அளவுக்கு இரவு நேர பேருந்து அது பகல்ல மட்டும் இயக்கு வந்து அரசு அனுமதிச்சிருக்கு. அதனால வந்து மக்களுக்கு கோவிட் பரவும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல மொத்தம் முழுமையாகவே பேருந்து சேவையை நிறுத்திக் கொள்ளலாம்னு சொல்லி எல்லாரும் முடிவு செஞ்சிருக்கோம். அதனால நாளை முதல் வந்து பேருந்துகளை இயக்க வேணாம் சொல்லி எல்லா உணர்வுகளும் முடிவு செய்து செயற்குழு ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதாவது இரவு நேர ஊரடங்கு காரணமாக ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது என்று சொல்லியிருக்கீங்க, இதனால உங்களுக்கு எவ்வளவு வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும்? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டாக்ஸி இழப்பீடு மட்டுமே ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு வந்து 50 லட்சத்துக்கு மேல நாங்க கட்டின டாக்ஸியே வந்து இழப்பு எங்களுக்கு ஏற்படும். நாளைக்கு இப்ப ஏற்கனவே வந்து நாங்க வந்து முன்னே டாக்ஸி ஒரு மாசம் டாக்ஸி அதர் ஸ்டேட் பர்த் வண்டிகளுக்கு எல்லாம் கட்டிருக்கோம். அதெல்லாம் ஒரு மாசம் டாக்ஸி அட்வான்ஸா கட்டிருக்கோம். அதுவே அந்ததே வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு வந்து இந்த 10 நாள் நாங்கள் நிறுத்தினா எங்களுக்கு இழப்பீடு ஏற்படுகிறது. இருந்தாலும் சிரமத்தை அரசாங்கம் வந்து இரவு நேரம் இயக்குனா இயக்கக்கூடாதுன்னு பொறுத்தளவுக்கு இரவு நேரம் இயக்கிற இயக்க முடியாது. அதனால வந்து எல்லா முதலாளிகளும் வந்து மொத்தமாகவே இயக்க வேண்டாம் என்று முடிவு செய்து பகல் நேர சேவையும் சேர்த்து ரத்து செய்து நாளை முதல் அறிவிச்சிருக்காங்க. இல்ல, இரவு நேர ஊரடங்கு காரணமாக தான் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட மாட்டதுன்னு சொல்லிருக்கீங்க. பகல் நேரத்துல வந்து பேருந்துகள் இயக்கம் வந்து தமிழக அரசு அனுமதி கொடுத்திருந்தது. நீங்க வந்து எதுக்காக வந்து நீங்க தமிழகத்தில் நாளை முதல் ஆம்னி பேருந்து முற்றிலுமாக ஓடாது என்று அறிவிக்க காரணம் என்ன? கொரோனா பரவலுக்காக வந்து அவங்க இரவு நேரம் மட்டும் கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. அதை நாங்க அரசாங்கத்துக்கு முழு நேரமும் நாங்க வந்து அதுக்கு ஒத்துழைக்கிறோங்கிற அடிப்படையில வந்து எங்களுடைய பேருந்தை நாங்க நிறுத்திக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். தமிழகத்தில் கொரோனா பரவல் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் நிலையில் அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. நாளை முதல் ஆம்னி பேருந்துகள் ஓடாது என்று தற்போது அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். கொரோனா தொற்று பரவல் கட்டுக்குள் வந்த பிறகே ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் உரிமையாளர்கள் விளக்கம் கொடுத்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.